என்ன செய்ய போகிறேன்னா, ஒரு சூடான சுட சுட ஒரு கோஸ் கேபேஜ் வச்சு இன்றைக்கி ஒரு பக்கோடா போட போகிறோங்க. நீங்களாம் வந்து ஆனியனில் தான் நம்ம பக்கோடா போட்டிருப்போம், ஆனால் இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு அருமையான அடிபிடியாக இருக்குங்க இந்த ஸ்நாக்ஸு. அதுவும் மலையில் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அப்படி இருக்கும். இது வந்து கேபேஜ் பக்கோடா இல்லைங்களா, அதனால் வந்து ஆனியன் வந்து கம்மியாக இருக்கணும், கேபேஜ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கணுங்க. இதுக்கு எதுவுமே தேவையில்லை, நீங்கள் சீக்கிரம் சட்டுன்னு செஞ்சிடலாம் இந்த டிஷ்ஷை. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நான் கேபேஜ் அரிஞ்சு வச்சுருக்கேன், இந்த அளவுக்கு ஆனியன் அரிஞ்சு வச்சுருக்கேன். அப்புறம் சும்மா கொஞ்சம் வந்து கருவேப்பிலை ஒரு கொத்து, இங்கே பாருங்கள் பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் நான் வந்து இதில் அதில் போட்டு கலக்க வந்து கடல மாவு, அரிசி மாவு, மிளகாத்தூள், ரெட் சில்லி பவுட்ரு, அப்புறம் உப்பு தேவையான அளவுங்க. இதை வந்து நான் வந்து இது இந்த மாதிரி கலந்து வச்சுருக்கேன். இப்போ வந்து இந்த கலந்துருக்கிறதுல வந்து இந்த நம்ம இந்த கேபேஜ், ஆனியன் இதெல்லாம் எடுத்து போட்டு கொஞ்சம் ஆயில் ஊற்றி நல்லா தண்ணி தெளித்து பக்கோடா பதத்துக்கு நம்ம ரெடி பண்ணிவிட்டு அப்புறமேட்டுக்கு நம்ம எண்ணெயில் எப்படி போடணும்னு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குறவங்க நிச்சயமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் எனக்கு நிறைய வீடியோ உங்களுக்காக நான் போட முடியும். பாருங்கள், இதில் நான் வந்து இது இப்படி கடலை மாவு, அரிசி மாவு, மிளகாத்தூள், மிளகாய் தூள், உப்பு எல்லாம் போட்டு இப்படி கலந்து வச்சுருக்கேன். இதில் வந்து இந்த கோஸ் வந்து நம்ம போட போகிறோம். இந்த ஆனியன், இந்த பச்சை மிளகாய், கருவேப்பிலெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து இதை போட்டுருங்க. இப்போ வந்து நம்ம கோஸ்லாம் கழுவி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த தண்ணியிலேயே வந்து அந்த கடலை மாவு, அரிசி மாவெல்லாம் நம்ம வந்து இப்படி வந்து நல்லா கலக்கிக்கணுங்க. சும்மா பத்தலைனா மட்டும் நம்ம கொஞ்சம் தண்ணி தெளித்து பண்ணணும், இல்லைன்னா ரொம்ப தண்ணியாட்டம் ஆகிடும். பாருங்கள், இப்படி லைட்டாக தண்ணி தெளித்து தெளித்து நம்ம இந்த இதை இப்படி பிசையும். சூப்பராக இருக்குங்க. இதை வந்து நீங்கள் கிச்சை போட சாப்பிட்லாம், சட்னி கெட்டி சட்னி போட்டுக்கலாம், சாயந்தரத்தில் டீ காஃபியோட செம்மையாக இருக்கும். அதுவும் மழை நேரத்துக்கெலாம் நீங்கள் இதை செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா வேறு லெவலாக இருக்கும். நீங்கள் எனக்கு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, இது வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம எண்ணெயில் போட வேண்டியதான். பாருங்க, ஆயில் வந்து நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம இந்த ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, இதை வந்து இந்த பக்கோடா செய்ய நம்ம ரெடி பண்ணலாம். இது சின்ன சின்னதாக எடுத்து வைக்கணும். சூப்பராக இருக்குங்க. ஈவினிங் நேரத்தில் சீக்கிரமாக சட்டுன்னு நீங்கள் இதை செஞ்சிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து பக்கோடா நம்ம போட்டோம் இல்லைங்களா, அது வந்து இந்த அளவுக்கு கலர் வரணும். பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. நீங்கள் நிமிஷத்தில் இதை செஞ்சிடலாம். மலை மலை நீங்கள் ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வந்துட்டு கோஸ் அறிகிற நேரம் தாங்க உங்களுக்கு ஆகும். செம்மையாக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குங்க. பாருங்கள், சூப்பரான கிறிஸ்பியான ஒரு கேபேஜ் பக்கோடா நான் உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன், நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கிறிஸ்பியான ஒரு சுட சுட சூப்பரான ஒரு கேபேஜ் பக்கோடா உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேங்க. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சூப்பராக இருக்குங்க. இது நீங்கள் வந்து டொமேட்டோ கிச்சப்போடு சாப்பிட்லாம், கெட்டி சட்னி அரைச்சிக்கலாம், டீ காஃபியோடு சாயந்தரம் வந்து நீங்கள் இது செஞ்சு சாப்பிட செம்ம அடிபடியாக இருக்குங்க. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு என்கிட்ட எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.